இன்றைக்கி ஆத்திச ரெசிபீஸில் சூப்பரான ஒரு முருங்காய் பொரியலுங்க முருங்கா பொரியலை எப்பயும் நார்மலாக பண்ணுறதோட நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நல்லா மசாலா அரிச்சு போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க ரைஸோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ரெண்டு முருங்கா எடுத்துருக்கேங்க அந்த ரெண்டு முருங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணி விட்டு அந்த முருங்காயை போட்டு அவிச்சிக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து முருக்காய் வேகிறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாங்க ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஆறு காஞ்சி மிளகாயை போட்டு முதல்ல வறுத்துக்கலாங்க வேர்க்கடலை பச்சை வாசனை இல்லாமல் வறுப்பட்டதும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க கூடவே கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்த பொருட்கள்லாம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுர்லாங்க முருங்கக்காய் வெந்திரிச்சான்னு செக் பண்ணலாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு சின்ன பூண்டு பல் போட்டிருக்கேன் வருத்த மிளகாய் எல்லாத்தையுமே எடுத்து அதில் போட்டு குறை குறன்னு இது மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் கடுகு சீரகம் போட்டு பொரிய வச்சுட்டு அரைச்ச வெங்காய பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க பச்சை வசன போற அளவுக்கு வெங்காயமும் பூண்டும் அரைச்ச பேஸ்ட்டு வீடியும் நல்லா மனமாக இருக்குங்க முருங்கக்காய் பொரியலும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அவைச்ச முருங்காயை அப்படியே மசாலாவோட கொட்டிடலாங்க தண்ணியும் சேர்த்து இப்போது அந்த தண்ணியும் மசாலாவும் சேர்ந்து ஒன்று சேர முருங்காயில் நல்லா சேர்ந்துருங்க நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடியும் கரைச்சி விட்டுக்கலாங்க இப்போ மசாலா முருங்காயெல்லாம் ஒன்று சேர வேக விடலாங்க நல்லா கிண்டி விட்டு முருங்காயில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைனா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா மசாலாவும் முருங்காயும் ஒன்று சேர அளவுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்த வேர்க்கடலை பொட்டுக்களில் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி குரக்குரன்னு பொடியாக எடுத்துக்கலாங்க ரொம்ப பொடியாக போட்டால் இருக்காதுங்க கொஞ்சம் குரக்குரன்னு போட்டால் தான் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முருங்கக்காய் மசாலாவோட சேர்ந்துருச்சான்னு செக் பண்ணிடலாங்க இப்போ சேர்ந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க முருங்காயிலிருந்து இப்போ நம்ம வறுத்த அரைச்ச அந்த பொடியையும் நம்ம தேவையான அளவுக்கு இப்போ முருங்காயில் துவக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாங்க துவயிருக்கேன் இப்போ மசாலா முருங்காயோட செய்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விடலாங்க இந்த மசாலாவும் முருங்காயும் சேர்ந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் சாதத்தோட தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முருங்காய் நிறைய இருந்தால் நிறைய பொரியல் பண்ணி நம்ம ரைஸில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலாவும் முருங்காயும் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணுங்க முருங்காயோட இந்த மசாலா சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க பூண்டு நல்லா இடிச்சு போட்டு நம்ம இந்த முருங்காய் பொரியலை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ரோஸ்ட்டானதும் மசாலா எல்லாம் முருங்காயோட சேர்ந்துருங்க இது மாதிரி நல்லா கலவி விடலாங்க நம்ம கரண்டியால் இப்போ சூப்பராக மசாலா முருங்காய் ரெடியாகிடுச்சுங்க வேர்க்கடலை போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோங்க இந்த மசாலா முருங்கக்காயை உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மசாலா முருங்காய் சாப்பிடும்போது அந்த மசாலாவில் ஒன்று ரெண்டு உடச்ச வேர்க்கல்லையோட பீஸ்லாம் வருங்க சாப்பிடும் போது நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி முருங்காய் இருந்துச்சுன்னா மசாலா முருங்காயை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்படியே என்னோட சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட்டை கொடுங்க